Riser, shirts and trousers. மத்தகம் பார்ட் டூ, அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு விறுவிறுப்பான கிரைம் வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். தகவல் வந்திருக்கு, இப்படி ஒரு தகவல் இருக்கு, ஒரு சின்ன முரண் இருக்கு. அந்த முரனுக்கு காரணம் சொன்னேன், எல்சியு என்பதை விஜய் விரும்பல. அவர் படத்துல அவர் தான் எல்லாத்திலும் நிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இன்னொரு ஒருத்தர்கோட அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்க விரும்பாதவர் விஜய். ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சதுனால நம்ம அதை சொல்றோம். இதனாலதான் சொன்னோம், மத்தபடி வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு தான் அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். இதையெல்லாம் விட்டானுங்க. முதல்ல அந்த கதை வந்து பயங்கர எங்களை மாதிரி கதை எவனும் பண்ண முடியாதுன்னு ஒரு ஹைப்பில் வச்சுருந்தாங்களா. இந்த செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவலில் மிரட்டி இருக்குனாங்களா. இன்னைக்கு செகண்ட் ஹாஃப் தான் மக்கள் மத்தியில் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. நான் மட்டுமா சொல்கிறேன், உலகமே சொல்லுது. 148.5 crore சொல்லும் போது குறைவான எண்ணிக்கையில் தியேட்டர் ரிலீஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணி அதிகமான வசூல் எப்படி வந்ததுன்ற கேள்வி வருமா வராது. நீங்கள் 100 seats ஃபுல் ஆயிடுச்சு அப்படின் போது ஒரு தொகை சொல்கிறீங்க. ஆனால் நான் வந்து போட்டதே 60 seats தான். 60 seats ஃபுல் ஆயிடுச்சு. உங்க பாணிலேயே நான் வரேன், 60 seats ஃபுல் ஆயிடுச்சு. 100 seats போட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய தொகை அதிகமா இருக்குமா, 60 seats போட்டக்கூடிய தொகை அதிகமா இருக்கு. அரசு பர்மிஷன் கொடுக்கலன்னு உருட்டினாங்க. ஆனால் அரசு ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்துருச்சு. ஆடியோ லான்ச்சிங் சொல்கிறேன் நான். அப்புறம் சில பேர் சொன்னாங்க, இவர் இந்த ஏரியாவை வந்து கொடுக்காத ரெட் ஜெயண்ட் கொடுக்காதனால தான் இவங்க வந்து படத்தை பற்றி இவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு சில பேர் கலப்பி விட்டாங்க. அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சா, ரெட் ஜெயண்ட் இந்த படத்தை வாங்கவே இல்லை. அவங்க அவங்களுடைய தொழில் முறை அது இல்லை. இதை தான் வன்மமாக பேசிட்டோம்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம் ஒரு வசூல் வந்திருக்குல்ல, லைஃப் டைம் கலெக்ஷன் ஒரு வசூல் வந்திருக்குல்ல. விக்ரம் படம் ஜெயிலர் விட்டுருங்க. ஜெயிலர் சொன்னோம்னா நம்ம ரஜினி ரசிகன்றுவான். நீ ஜவான் சொன்னோம்னா பாரு, வடநாட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறான், தமிழனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு வந்துடுறாங்க. டிசைன் டிசைனாகவும் விட்டுறாங்க, இது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம்ன்ற ஒரு மரியாதைக்குரியவர், இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அவர் ஒரு தகவல் வந்து தரவுகள் விசாரிக்காமல் சொல்ல மாட்டார். அந்த தகவலை மேற்கோள் காட்டி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி தான் நாங்கள்லாம் பேசுவோம். ஸோ இந்த ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே சென்னையிலே பல தியேட்டர்களில் டிக்கெட்டு மொத்தமாக கொள்முதல் செய்யப்பட்டது உண்மை. நான் தியேட்டர் பேர்லாம் சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. வணக்கம். வணக்கம். எல்லாரும் கேட்குற கேள்வி இணையத்தில், அப்படி என்ன வன்மம் உங்களுக்கு இல்லையோ படத்து மேலே? எனக்கு ஒரு வன்மமும் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு செய்தியாளர், சினிமா செய்தியாளர். வன்மம்னு அவங்கள கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம இப்போ வரைக்கும் யாரையாவது வன்மமாக பேசியிருக்கோமா, ஏதாவது தவறாக சொல்லியிருக்கோமா? ஒன்றுமே கிடையாது. இந்த லியோவுடைய ஹைப் இருக்குல்ல, இப்போ நம்மளை ஏன் அப்படி எல்லாருமே பார்க்குறாங்கன்னா, அது கூட யார் பார்க்குறாங்கன்னா அந்த விஜய் ரசிகர்களும் அதுக்கான ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா. இவங்க மட்டும்தான் ஏதோ நாம ஏதோ வாண்டடாக அவங்கள பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டே ஒன்லேருந்து நான் பேசின எல்லா பேச்சுகளும் பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு முறை அவங்க பார்த்தாங்கன்னா நான் பேசின எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், மாற்றியே பேசியிருக்க மாட்டேன். நான் என்ன பேசினேன் அப்படின்னா, தேவையில்லாமல் ஒரு படத்தை ஹைப் ஏற்றாதீங்க, தேவையில்லாமல் நீங்களாக மிகைப்படுத்தி ஓவர் பில்டப் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா ஆடியன்ஸு, ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ரசிகனை விட்டுருங்க. அவனுக்கு என்ன குப்பை கொடுத்தாலும் அது ஓகேன்னு சொல்லுவான். ஆனால் அந்த காசு கொடுத்து ஜென்ரலாக ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, சினிமா ரசிகன் குடும்பத்தோடு வரவன், இவன் வந்து பார்த்தானா ஒரே ஷோவில் உங்கள் கதையை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால் ஓவர் ஹைப், 1000 crore வந்துடும், 2000 crore வந்துடும், 10000 crore வந்துடும், அள்ளி விடாதீங்க. அது அதை மாற்றிட்டார், இதை மாற்றிட்டார், இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டீசர் அந்த ட்ரெய்லர் வந்தது இல்லையா, அப்போ அவர் பேசின அந்த வார்த்தை அயோக்கியத்தனமான வார்த்தை தப்புன்னு சொன்னேன். இதையெல்லாம் நம்ம சொன்னது இது என்னென்னா ஒரு ஆபாச வார்த்தை. அந்த வார்த்தையினால் பல குடும்பங்கள் வீணாக போயிருக்கு, கிராமங்கள் வந்து சண்டை வந்திருக்கு, தனி மனித ஒழுக்கம் கெட்டு போயிருக்கு, பிரச்சனை வந்திருக்கு, விரோதம் வந்திருக்கு, கொலை வந்திருக்கு, தற்கொலை நடந்திருக்கு, குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கு. இதையெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நான் ஏன்னா நான் பத்திரிகைக்காரன், நானாவது டீசெண்டாக பேசுகிறேன், அவங்க இன்னும் மோசமாக பேசுகிறாங்க, வேறு வழி இல்லாமல். அதனால் எனக்கு எந்த வன்மமும் கிடையாதுப்பா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொடியூசர் மேலே மட்டுமே ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா வந்து அந்த தயாரிப்பாளருக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு அப்படின்னா கூட, இவ்வளோ பண்ணிங்களே அப்போ இதுக்கும் பதில் சொல்லுங்கள், படத்தை எதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுத்தீங்க, நீங்கள் தானே வந்து டிக்கெட்டை 500 rupees 1000 rupees விற்க சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவரை சுற்றி எழும்போது அவர் அதுக்கு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறாரு. இல்லை அவர் பொய் சொல்கிறாரு, கேமராக்காக ஒரு பொய் சொல்கிறார் அப்படின்னும் போது நம்மளும் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம், நம்மளும் அப்போ கேமராக்காக இந்த மாதிரி பொய் சொல்லுவோம்ல. நமக்கு அவசியமே இல்லையே, நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த இன்றைக்கி வந்து சினிமா அப்படின்றது வந்து சினிமா தொழில் நடத்துகிற எல்லாரும் லாபம் சம்பாதிக்க தான் வராங்க. சினிமான்னு இல்லை, எந்த தொழில் பண்ணாலும் லாபம் சம்பாதிக்க தான் வராங்க.
இப்போ பேசுகிற எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறதில்ல. ஒரு சிலர் பேசுவாங்க, அவங்களெல்லாம் நம்ம டீகோட் பண்ணி குறிப்பிட்டு பேர் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் லெவலில் தான் பேச முடியும், நான் யார் அப்படின்றத மட்டும் தான் உறுதிப்படுத்த முடியும். நான் பேசுகிறேன் எங்கேயுமே எங்கேயாவது ஒரு பொய் சொல்லியிருக்கேன், இது தகவல் சொல்லியிருக்கேன், உருட்டியிருக்கேன், எதையாவது ஒரே ஒரு வீடியோவை ஒரு தகவலை சொல்ல சொல்லுங்கள். மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்கன்னா, லோகேஷுக்கும் விஜய்க்கும் சண்டை அப்படின்னு நான் தான் சொன்னதாக இவங்கெல்லாம் உருட்டிகிட்டு இருக்காங்க. நான் மட்டும் சொல்லலை, ஊரே சொல்லிச்சு. ஏன் நான் பேசுனது மட்டும் பெருசாக சொல்கிறாங்கன்னா, அது மட்டும்தான் வைரல் ஆச்சு போல இருக்குது. வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, பல வருஷமாக இங்கே இருக்கிறோம் நம்ம, சரிங்களா? இந்த இதைத்தான் நான் வந்து, எனக்கு தகவல் வந்திருக்கு, இப்படி ஒரு தகவல் இருக்குது, ஒரு சின்ன முரண் இருக்குது. அந்த முரனுக்கு காரணம் சொன்னேன், எல்சியு என்பதை விஜய் விரும்பலை. அவர் படத்தில் அவர் தான் எல்லாத்திலையும் நிற்கணும்னு ஆசைப்பட்றாரு. இன்னொரு ஒருத்தருக்கோட அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்க விரும்பாதவர் விஜய். ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சதுனால நம்ம அதை சொல்கிறோம், இதனால தான் சொன்னோம், மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு தான் அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். இதையெல்லாம் விட்டானுங்க. லோகேஷ் வந்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ரிலீஸ்க்கு முன்னாடி சில இடங்களில் பேசும்போது உங்களுக்கும் அது சண்டையாமே அப்படிம்போது, ஆ நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு. உடனே எப்போவுமே பெரிய நடிகரோடு சாமாங்க நான் சண்டை போட்டேன் அப்படின்னு அவருக்கு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அவங்க இந்த தொழிலில் நிற்கணும். நமக்கு கிடைக்கிற தகவலை சொல்கிறோம். எஸ் ஆர் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, அவரே சொல்கிறத ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டே இருக்கார். முதல்ல அந்த கதை வந்து பயங்கர எங்களை மாதிரி கதை எவனும் பண்ண முடியாதுன்னு ஒரு ஹைப்பில் வச்சுருந்தாங்களா, ரத்னகுமாரில் ஆரம்பித்து தீரஜ்லேருந்து எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் மிரட்டி இருக்குனாங்களா. இன்றைக்கி செகண்ட் ஹாஃப் தான் மக்கள் மத்தியில் விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. நான் மட்டுமா சொல்கிறேன், உலகமே சொல்லுது. இப்போ அந்த செகண்ட் ஹாஃப் லேகாக இருக்குது, சரியில்லை, மக்கள் அதை புரிஞ்சிக்கலை, இல்லை மக்களுக்கு பிடிக்கலை அப்படின்றத லோகேஷை ஒத்துக்கிட்டார். அவர் தானே கேப்டன், அவர் தான் இந்த குழந்தைக்கு அப்பா, அவரே ஒத்துக்கிட்டார்ல. இதைத்தான் நான் முன்னாடி சொன்னோம், நீங்கள் நிறைய ஹைப் ஏற்படுத்தி ஒரு மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிட்டீங்க, இது கஷ்டம் உங்களுக்கு அப்படின்றதுனால தான் நம்ம கிடைத்த தகவலை பதிவு பண்ணுறோம். எங்கேயும் பொய் சொல்லி இவங்க மேலே வன்மம் வச்சு இவங்களை தப்பாக பேசி இதனால் எனக்கு என்ன வந்துட போகுது? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க மக்கள் மத்தியில், பத்திரிகையாளர் அப்படிங்கிறத தாண்டி யூடியூப்பில் ஒரு முதல்ல சோஷியல் மீடியாஸில் நீங்கள் போடுற போஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களா மக்களை. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, இவர் சொன்ன செய்திக்கு அங்கே இப்படி ஒரு பதில் வருது, அப்போ அது முரணாக இருக்குது, இவர் சொன்ன செய்திக்கும் அதுக்கும் முரணாக இருக்குது. நேர்மறையாக எடுத்துக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே லோகேஷ் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு, சண்டை கிடையாது, அப்போ இவர் சொன்னது போய். எதிர்மறையாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் சொன்னதுக்கு எதிர்வினை, இவர் சொன்னதுக்கு எதிர்வினையாக அவர் பண்ணிட்டாரு, ஆப்போசிட்டாக சொல்லி உருட்டிட்டாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்களே. அவர் மீதான அவதூற பரப்புற மாதிரி தானே இருக்கு, ஏன்னா அவரே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. அவதூறுன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்னொரு பக்கம் வந்து தெரியாது. அந்த தெரியாத பக்கத்துக்குள்ளே தான் நம்ம சினிமாக்களை சுற்றிட்டு இருக்கோம். இங்கே இப்போ வெளியில் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியும்னா, சினிமா தான் தெரியும், ஒரு ரெண்டரை மணி நேரம் படமோ ரெண்டே கால் மணி நேரம் படமோ தான் தெரியும். அந்த படத்துக்காக அவங்க உழைக்கிற விஷயம், அங்கே நடக்கிற பிரச்சனைகள், அங்கே நடக்கிற விஷயங்கள், சிலதை தான் வெளிப்படையாக சொல்ல முடியும், சிலதை சொல்ல முடியாது. ஸோ சொல்ல முடியாத பக்கத்தையும் நாம் நாசுக்காக தான் போய் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, சண்டை போட்டுக்கினாங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் கட்டி உருண்டாங்கன்னு நான் சொன்னேன், முரண் இருந்தது. இந்த முரனுக்கு காரணம் என்ன, இதை அவர் விரும்பலை ஆனால் அதை அழுத்தமாக பண்ணியிருக்காரு. இப்போ இவர் சொன்னதாக எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, லலித் சொன்னதாக பல இடங்கள் இப்போ என்ன தகவல் வருதுன்னா, எல்சியுவை நாங்கள் பெருசாக வந்து அதை நாங்கள் இன்னும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லலை. அவர் வந்து தன்னுடைய பேட்டியிலே இதை குறிப்பிட்டிருக்காரு, சொல்லியிருக்காருல்ல, நான் அதைத்தான் குறிப்பிட்டேன். அதாவது இது அவருக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை திணிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி எல்லா விமர்சனத்தையும் எடுத்து பாருங்க, எல்சியு தேவையில்லாமல் இவர் அதுக்குள்ளே புகுத்தியிருக்காரு. அது இல்லாமல் இருந்தாலும் இந்த படம் உருப்படியாக இருந்திருக்கும், ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு விஜய் படமாக மாறி இருந்திருக்கும் அப்படின்ற தாக்கம் வருதா? நான் வந்து படம் பார்த்துக்கிட்டு பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த போக்கு தப்பாக இருக்குதுன்னு நம்ம சுட்டி காட்டுறோம். இதனால் நான் வந்து ஏதோ பெருசாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டேன்னு நினைக்கிறவங்க நினச்சிப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன நீங்கள் அப்படி என்ன நினச்சாலும் என் கருத்தில் நான் மாற்றவே இல்லை. சோசியல் மீடியாவில் வர எதையுமே இன்றைக்கி வரக்கூடிய பெரும்பாலான 90% பேர் ஃபேக் ஐடியில் தான் வரான், ஒரிஜினல் ஐடியில் வர்றதில்லை. முகம் காட்டி நான் தான் இன்னாருன்னு சொல்கிறதில்லை. அப்போ அப்படி வருவதற்கே பயப்படுறவங்க இந்த பொங்கலும் புளியோதரையும் கொட்டுறதுனால மட்டும் என்ன வந்துட போகுது? அதனால் அதை நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போது இந்த இடத்துல இந்த திரைப்படம் ஜெயிலர் கூட வந்து காம்படிஷன் பண்ணதுன்னு ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஹைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்களும் அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, ஜெயிலருக்கு நிகராக இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கலெக்ஷன் வைஸ். அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் திருத்தம் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அதில் நானும் வருவேன். இல்லை நிறைய பேர் வந்து எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, ரஜினி கூட விஜய் கம்பேர் பண்ணி எப்படியாவது வந்து கொண்டு வந்துடும், அதுக்காக தான் அதுவும் தப்புன்றேன் நான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல லியோவோட கலெக்ஷன் பற்றி ஒரு தகவல் வெளியாகுது அப்படின்னா, அதை பார்க்குறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க.
சொந்த வீட்டில் எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோன்றதை விட விஜய் எவ்வளோ சம்பாதிச்சாரு, ரஜினியை பீட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தில் நிறைய பேர் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு அவங்க ரசிகராக இருக்கும்போது பார்க்கும்போது என்ன இவர் நம்ம தலைவரை பற்றி இப்படி தப்பாக சொல்கிறாரு, நம்ம தளபதியை பற்றி தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு இருக்கும்ல. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு டேட்டாவை தூக்கி போட்டால் அவங்க அமைதியாகிட போகிறாங்களே, ஆனால் அந்த டேட்டாவை மட்டும் யாருமே கொடுக்க மாட்டாங்களே. ஏன் இந்த டேட்டா கொடுக்க வேண்டிய ஆள் யார் தெரியுமா? நான் கிடையாது, பேசுகிற நாள் இல்லை அதை தயாரி சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர். அப்போ உடனே ஒரு பதில் வரும், ஏங்க அந்த தயாரிப்பாளர் தான் சொல்கிறாருங்க 461 crore எங்களுக்கு கலெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு, ரைட்டுங்களா? நாம் இப்போ என்ன சொல்கிறோம், 461 crore கலெக்ட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, முதல் நாள் வசூல் 148.5 crore கலெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரா? இது வந்து தயாரிப்பாளர் தரப்பில் வந்தது. லியோ வரும்போது மட்டும் 148.5 crore வந்த உடனே ஏண்டா பிரச்சனை கிளம்புது, நாம ஏன் அதுக்குள்ளே வந்து பதில் சொல்ல வரோம் அப்படின்னா எங்கே முரண் வருதுன்னு பாருங்கள். இப்போ ஜவான் உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஜவான் படம் 10,000 தியேட்டர் தமிழ்நாடு முழுக்க தாண்டி இந்தியா முழுக்க தாண்டி உலகம் முழுக்க 10,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணதா அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை, இப்போ கூட இந்த டேட்டா நான் சொல்லலை, அவங்க சொல்கிற டேட்டா. அப்போ 10,000 ஸ்க்ரீனில் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணப்பட்ட படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் அவங்க அறிவித்தது, அந்த தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது 129.9 crore தான் அறிவித்தாங்க, ரைட்டுங்களா? நீங்கள் போய் நெட்டில் செக் பண்ணீங்க, அதுதான் அவங்க அறிவித்த தொகை. அதை தாண்டி ஆனால் லியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த தியேட்டர் எண்ணிக்கையே 6,000-6,500 தான் ஸ்க்ரீன் போட்டதாக, அதுவும் சரியான புரிதல் டேட்டா கிடையாது இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவங்க யாரும் சொல்லவே இல்லை எவ்வளோன்ட்டு, அவங்களாவது 10,000 அறிவிச்சிட்டாங்க. ஆனால் வந்த எல்லா தகவலும் இல்லைனா அவங்க மறுத்துருக்கணும், இல்லை நாங்கள் வந்து 10,000 போட்டோம் 20,000 போட்டோம், அவர் சொன்னார் 30,000 ஸ்க்ரீனில் நாங்கள் உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ண போகிறோம், லலித் ஒரு பேட்டியில் போர் முறை சொல்லியிருக்காரு, ஆனால் 30,000 ஸ்க்ரீன் எங்கேயும் கிடையாது, போனோம்னா சைனாவில் தான் போடணும், சைனாவில் தான் அதிகப்படியான தியேட்டர்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? சைனாவுக்கு இந்த படம் போகவே இல்லை, ஜப்பான் இந்த படம் போகவே இல்லை, போச்சா இல்லைன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சீங்க, சரிங்களா? ஆமா, நிறைய நாடுகளுக்கு போகல போகல, ஆனா சில நாடுகள்ல புதிதாகவும் வெளியிட்டு இருந்தாங்க, அது ஓகேங்க. நீங்க அந்த வங்கதேசத்துக்கெல்லாம் போயிருக்கு, நம்ம அதையும் சொல்லியிருக்குமே, அதுதான் சரியா பாக்குறதே கிடையாதுங்க. நுனிப்புள் மேஞ்சிட்டு வந்து நம்ம தலைவர் தப்பா சொல்லிட்டான்னு பேச வர ஆட்கள்கிட்ட நம்ம என்ன பேசுறது, அது பேசவே முடியாது. இப்போ இன்னும் இந்த டேட்டாக்குள்ளே வரேன் நான். இப்போ இவங்க சொன்னாங்க இல்லைங்களா 148.5 crore சொல்லும் போது குறைவான எண்ணிக்கையில் தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணி அதிகமான வசூல் எப்படி வந்ததுன்ற கேள்வி வருமா வராதா? இயல்புலையே நீங்கள் 100 seats ஃபுல் ஆயிடுச்சு அப்படின் போது ஒரு தொகை சொல்கிறீங்க, சரிங்களா? ஆனால் நான் வந்து போட்டதே 60 seats தான், 60 seats ஃபுல் ஆயிடுச்சு, உங்கள் பாணியிலேயே நான் வரேன், 60 seats ஃபுல் ஆயிடுச்சு. 100 seats போட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய தொகை அதிகமாக இருக்குமா, 60 seats போட்டக்கூடிய தொகை அதிகமாக இருக்குமா? இந்த எனக்கு எங்கள் வாதியார் எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கார் கணக்கு, 2-2-4 தான் நான் படித்த கணக்கு, இல்லை இல்லை சினிமா கணக்கு வடிவேல் மாதிரி 2-2-5 நான் பொறுப்பு கிடையாது. நீங்கள் அது பாட்டு சாதாரணமாக ஒரு விஜய் படமாக விட்டுருந்தா எல்லாருமே அதை போய் பார்த்துருப்பாங்க, சண்டை எந்த படத்தில் இல்லாமல் இருக்குது, எல்லா படத்தையும் இப்போ நீங்கள் விக்ரமனோட சண்டை அவ்வளோ சண்டை இருந்துச்சு, இந்த படத்தில் இருந்ததை விட வேறு படங்களில் பயங்கரமான வன்முறை இருக்கா அப்படின்னா வன்முறை மட்டுமே ஒரு படத்தை வச்சு ஓட்டி ஜெயிச்சிட முடியுமா? முடியாதுன்றது தான் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மக்கள். அதே மீறி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க, இப்போ வெற்றி விழாக்கெல்லாம் வந்து தேதி குறிச்சிட்டாங்க, இன்னும் நேரு இண்டோர் ஸ்டேடியம் பர்மிஷன் கேட்டிருக்காங்க, வெற்றி விழா கொண்டாட்டம் நடத்துகிறேன்றாங்க, நடத்துங்க, யார் வேணான்றா, யாராச்சும் கலந்துக்க போகிறாரு, பேசுங்க, நடந்துங்க, கலந்துங்க, யார் வேணான்றா? இப்போ நாம் யாரும் யாருக்காக எதிராகவோ பேசி எதையா நிறுத்த முடியுமா, தடுக்க முடியுமா, மாற்ற முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதான் நடக்கும். நீங்கள் அரசு பர்மிஷன் கொடுக்கலன்னு உருட்டினாங்க, ஆனால் அரசு ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்துருச்சு, ஆடியோ லான்ச்சிங் சொல்கிறேன் நான், ரைட்டுங்களா? அப்புறம் சில பேர் சொன்னாங்க இவர் இந்த ஏரியாவை வந்து கொடுக்காத ரெட் ஜெயிண்ட் கொடுக்காதனால தான் இவங்க வந்து படத்தை பற்றி இவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு சில பேர் கலப்பி விட்டாங்க, அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சா, ரெட் ஜெயிண்ட் இந்த படத்தை வாங்கவே இல்லை, அவங்க அவங்களுடைய தொழில் முறையே அது இல்லை. இதையெல்லாம் நான் பேசினது, இதெல்லாம் நான் குறிப்பிட்டது பல இடங்களில், இதுதான் வன்மமாக பேசிட்டோம்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்கிறேன். இப்போ ரெட் ஜெயிண்ட் வந்து காசு கொடுத்து பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க, ஒரு சில படங்களுக்கு ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா ஏதோ கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, பெரும்பாலும் காசு தர மாட்டாங்க. படத்தை கொடுத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் முறையில் பண்ணி கொடுப்பாங்க, அதில் கிடைக்கிற கமிஷனில் அவங்களுக்கு ஒரு 10% கமிஷன் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் காசை தயாரிப்பாட்ட கொடுத்துருவாங்க, இதுதான் அவங்களுடைய தொழில் முறை. ஒரு ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு தொழில் முறை இருக்குங்க. இது தெரிஞ்சதுனால நம்ம சொல்கிறோம், எனக்கு என்ன திமுக சம்மந்தம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. நான் உடனே அப்படி உருட்டினேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கு வந்து ஊடகத்துக்கு பின்னாடி என்ன நடக்கணும்னு தெரியும். இந்த இடத்துல லியோவோட உண்மையான இப்போ வசூலாக இருக்கக்கூடிய தொகை என்ன? ஆக்சுவலாக என்னென்னா அதுதான் சொல்கிற வரல, இந்த தொகை விஷயத்துக்குள்ளேயே நான் உள்ளே வர்றதே கிடையாது. நிஜமாகவே இவங்க சொல்கிற விஷயத்தையே நாம் வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க, இது நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நாம் மீது வன்மம் வைத்து பேசுகிற ஆட்களுக்கு இருக்கு இல்லையா. நான் திரும்பவும் சொல்கிறேன், விக்ரம் ஒரு வசூல் வந்திருக்குல்ல, லைஃப் டைம் கலெக்ஷன் ஒரு வசூல் வந்திருக்குல்ல, விக்ரம் படம்
ஜெயிலர் விட்டுருங்க, ஜெயிலர் சொன்னோம்னா நம்ம ரஜினி ரசிகன்றுவான், நீ ஜவான் சொன்னோம்னா பாரு வடநாட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறான், தமிழனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு வந்துடுறாங்க. டிசைன் டிசைனாக விட்டுறாங்க, இது ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவருடைய படம் லோகேஷ் இயக்குன விக்ரமுக்கு ஒரு வசூல் வந்திருக்குல்ல, லைஃப் டைம் வசூல், இந்த வசூலை உண்மையாக மனசாட்சியோட அந்த தரவுகள் அடிப்படையில் தியேட்டரில் கிடைச்ச கலெக்ஷன், வெளிநாட்டில் வசூல், வியாபாரம் வேண்டாம், வியாபாரம் எவ்வளோ வேணால் பண்ணிருக்கலாம், நீங்கள் 500 கோடியில் 1000 கோடி கூட நீங்கள் படத்தை விற்றுருப்பீங்க. ஆடியன்ஸ் வந்து படம் கலெக்ஷன் பண்ணி டிக்கெட் வாங்கி உள்ளே வந்தால் தான், அந்த வியாபாரத்தை பீட் பண்ணால் தான் உங்களுக்கு கலெக்ஷன். அது ஜெயிலர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய படம், சூப்பர் ஸ்டார் படம், உலக அளவில் நிறைய இடங்களில் திரையிடப்படுது, படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, அது ஃபுல்ஃபில் பண்ணிச்சா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். அதற்கான ஆடியன்ஸ் அது போய் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ரஜினி சாரை பார்க்கணும்னு போன ஆடியன்ஸும் இருக்காங்க. ஆனால் அதை ஏன் லியோவால் முறியடிக்கவே முடியலை, இல்லை ஜெயிலரை அடிக்கலைன்ற பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களா எல்லாருமே? உங்க கேள்வியிலேயே நிறைய விஷயத்த நீங்களே வச்சுட்டீங்க. இப்போ இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றது எப்படி வந்து, ஹானஸ்டா பதில் சொல்றதா இல்லை உருட்டுறதான்னு எனக்கு தெரியல. நான் ஹானஸ்டாவே பதில் சொல்றேன். நீங்களே என்ன கேட்டீங்க, ஜெயிலரை முந்திரிச்சா முறியடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. ஜெயிலர் முறியடிக்கணும், ஒரு படத்தை இன்னொரு படம் முறியடிக்கணும் அப்படின்ற தொழில், அந்த போட்டின்றது விஷயம் இருக்குல்ல, போட்டியா இருக்கலாம், பொறாமையா இருக்கக்கூடாது. எதை வச்சு மீன் பண்ணி டிக்கெட்லாம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க, யூஸ்வலாக அந்த ஒரு தனியாருடைய ஆப் ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்பில் தான் எல்லாரும் போய் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. புக் பண்ண உடனே அது எல்லாமே எல்லா தியேட்டரோட இதுவும் புக் ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே பிளாங்காக இருக்கும், கிடைக்காது, நம்ம போய் டிக்கெட் புக் பண்ண முடியாது, க்ரீனாக இருக்காது, அப்படி தானே உங்களுக்கு? இப்போது எந்த தியேட்டரை திறந்து பார்த்தாலும், சென்னையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், எந்த தியேட்டரை திறந்து பார்த்தாலும் இந்த ஆப் நடத்துகிறவங்களுடைய விஷயம் எல்லாமே ஒரு மணி நேரத்தில் பல 1000 டிக்கெட் போனது இப்போ சில 1000களில் இருக்குது டிக்கெட். அப்புறம் எல்லாம் க்ரீனாக இருக்குது, எந்த ஷோ திறந்தாலும் க்ரீனாக இருக்குது, இப்படி எல்லாமே இப்படி இருக்கு. அப்போ நீங்கள் ஏன் பொய்யாக ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, தவறான ஒரு டேட்டாவை கொடுக்குறீங்க, ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து நீங்களாக ஃபில் பண்ணுறீங்க? இப்போ இன்னொரு விஷயம் கூட, திருப்பூர் சுப்பிரமணியம் அதை இப்போ சமீபத்தில் சொல்லியிருந்தார். என்னென்னா, ஏதோ வந்து இவர் வந்து வெளியில் வந்த தகவல், அவர் சொன்னது 5 கோடி ரூபாய்க்கு இவர் டிக்கெட்டை வாங்கிட்டார், இவங்க முன்னாடியே வாங்கிட்டாங்க, அதனால் வந்து இவங்க அட்வான்ஸ் புக்கிங் இவங்களே பண்ணி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தில் அவர் இன்னொரு அடிஷ்னலாக சேர்த்துருக்காரு. அது நேற்று தெளிவுபடுத்திட்டார் திருப்பூர் சுப்பிரமணியம். இப்போ நான் பேசுனது வேற, நான் என்ன பேசுனேன்னா, இந்த மாதிரி 5 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினதா சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, இப்படியெல்லாம் வெளியில் வந்து தகவல் வருது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இப்போ கேட்குறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்கன்றது வரைக்கும் கட் பண்ணி அது வரைக்கும் போட்டிருக்காங்க. இந்த தகவல் வெளியில் வந்தவுடனே, நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம்ன்ற ஒரு மரியாதைக்குரியவர், இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது, அவர் ஒரு தகவல் வந்து தரவுகள் விசாரிக்காமல் சொல்ல மாட்டார். அந்த தகவலை மேற்கோள் காட்டி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அப்படி தான் நாங்கள்லாம் பேசணும். இப்போ என்னை மாதிரி நிறைய பேர் பேசுனது எல்லாருமே என்ன சொல்லி பேசுனாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவர் ஒரு முக்கியமான சினிமா பிரமுகர், அவர் வந்து சொல்கிறார் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, இங்கேயே நம்ம விசாரிக்கும் போது பல இடங்களில் அது உண்மை மாதிரி தெரியுது, ஸோ இந்த ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே சென்னையிலே பல தியேட்டர்களில் டிக்கெட்டு மொத்தமாக கொள்முதல் செய்யப்பட்டது உண்மை. நான் தியேட்டர் பேர்லாம் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை, ஆனால் அது வந்து இயல்பு, எல்லா படத்துலேயும் அப்படி பண்ணுவாங்க. பெரிய நடிகரோட படங்களில் ரசிகர் மன்றத்தை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் ஸ்க்ரீனையும் வாங்கிடுவாங்க முதல் ஷோ. ஏன் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வாங்குவாங்கன்னா, அது ஒரு ஹைப்பை கிரியேட் ஆச்சுன்னா அந்த வைப் எப்படி இருக்குல்ல, ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே அந்த படம் ஓடும். முதல் வந்தவொடனே எல்லாரும் நெகட்டிவாக பேசுனாங்கன்னா தப்பாயிடும்னு சொல்லிட்டு இவங்க ரசிகர்கள் இந்த புகழ் கொண்டாடுறவங்களை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டுறவங்களுக்காக அந்த டிக்கெட்டை அவங்களே வாங்கி ரசிகர் மன்றத்துக்குலாம் பிரித்து கொடுத்துருவாங்க. அது அதிக விலைக்கு விற்கிறாங்களா கம்மியாக நமக்கு தெரியாது, அது குற்றச்சாட்டு அப்படியும் வருது சரிங்களா. இதையெல்லாம் மேற்கோள் காட்டி பேசுறதுன்றது இயல்பு, எல்லாரும் பேசுவாங்க. அதுக்கு யார் சம்மந்தப்பட்டவர்களோ அவர்கள் அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்து, தபார் நான் வந்து இத்தனை தேதி இவ்வளோ ரூபாய்க்கு இந்த விஷயம் வண்ணன்றாங்கல்ல இது இல்லை அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் அவர் விரும்பி தான் செய்கிறாங்களா? ஏன்னா அவர் தயாரிப்பாளரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நீ ஏன் கோர்ட்டுக்கு போனேன்னு என்கிட்ட கேட்டதா, அதாவது லலித் அவர்கள்ட்ட வந்து விஜய் கேட்டதா, ஏன் கோர்ட்டு 4 மணி ஷோக்கு ஏன் போனேன், ஏன் கோர்ட்டுக்கு போனேன், அப்படியா கோர்ட்டுக்காக போனேன் அப்படின்னு சந்தேகமாக கேட்டதா அவர் சொல்லியிருந்தார். அப்போ இங்கே நடக்கிற எதுவுமே அவருக்கு தெரியலையா? இங்கே நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் சொல்லலைங்க இந்த கருத்தையும், எஸ்எஸ்சி விஜயோட அப்பா அவர் ஒரு தகவல் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா, என் மகனை சுத்தி ஒரு மாஃபியா கேங் இருக்கு. ஆமா, ஒரு பேட்டியில குறிப்பிட்டு இருந்தா அதுக்கு என்ன கேங் வந்துனா, ஒரு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிக்கிறானுங்க, அந்த குரூப்ல ஏதோ ஒரு தகவலை தப்பா போடுறானுங்க, நான் வந்து அவனை தப்பா பேசிட்டேன்னு, அதாவது விஜயோட அப்பா விஜய தப்பா பேசிட்டதான் எங்கேயோ பேசிட்டாருன்னு ஒரு கருத்தை சொல்றானுங்க, பொய்யான கருத்தை சொல்றானுங்க. அதான் அது உள்ள இருக்கிறவன் 10 பேர் 20 பேர் ரீட்வீட் பண்றான், என்னென்னமோ மாத்தி மாத்தி போடுறானுங்க.
பத்து பேர் சொன்னது 100 பேர் ஆகுது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த குரூப்புக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, அப்போ நம்மளை பற்றி அப்பா தப்பாக பேசியிருக்காருன்னு அவன் பொய்ய உண்மையை நம்புறான். இந்த மாஃபியா கும்பலால் தான் விஜய் பாதிக்கப்படுறாருன்னு அவங்க அப்பா இதை இதை சொன்னால் எனக்கு அவர் மேலே எனக்கு என்ன வன்மம்? நீங்கள் வெளியில் வாங்க, உங்கள் ஃபோன் இருக்குங்க, உங்கள் கையில் ஃபோன் இருக்குது, உலகம் உங்கள் கையில் இருக்குது, தட்டி பார்த்தா தெரிய போகுது நிஜம் என்னான்ட்டு. இப்போ இதில் எவ்வளோ லேக், எவ்வளோ பிரச்சனைகள்ன்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. இனி வரக்கூடிய படங்களில் அதை தவிர்க்கலாமே. நம்ம சொல்ல வர்றது விஷயம் என்ன, விஜய் அழகாக காட்டுங்க, ரசிப்பாங்க, அவருக்கு பெரிய கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கான், அவன் விஜய் அழகாக பார்க்க தான் ஆசைப்பட்றான், ஒரு மாதிரி அருவறுப்பாக காட்டாதீங்க. ரத்தம் வெட்டு குத்து மரணம் ரெஸ்டின் பீஸு கொலையை ரசிச்சு ரசிச்சு பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். இது வந்து தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். ஆபாச வார்த்தை பேசாத சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். இது சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். நீ என்னை என்ன சொன்னாலும் இது மாதிரி எந்த படங்கள் எடுத்தாலும் அது தப்புன்னு சொல்லிட்டே தான் இருப்பேன். உங்களுடைய நேரத்தை பயந்த மிக ரொம்ப நன்றி சார். Riser, shirts and trousers. மத்தகம் பார்ட் 2, அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு விறுவிறுப்பான கிரைம் வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.